ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அமிர்தசுரபி. நாம் காலையில் எழுந்தவுடன் தினந்தோறும் குளிக்கிறோங்க. ஆனால் முறைப்படி குளிக்கிறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நம்முடைய வாழ்க்கையை ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நம் முன்னோர்கள் வரைமுறையோடு தான் எல்லாத்தையும் நமக்காக சொல்லிட்டு போயிருக்காங்க. காலப்போக்கில் சற்று மறைந்து வந்து கொண்டே இருக்கிறதே தவிர எதுவும் அழியலங்க. இரவு தூங்கி எந்திரிக்கும் போது நமது உடலில் வெப்ப கழிவுகள் தேங்கி இருக்கும். காலை எழுந்ததும் இந்த வெப்ப கழிவை உடலிலிருந்து நீக்குவதற்காக நாம் எப்போதும் குளிர்ந்த நீரில் குளிப்பது நல்லதுங்க. நம்மில் பலருக்கும் குளிக்காமல் எந்த காரியத்தையும் செய்ய மனசே வராது. ஒரு சிலர் காக்கா குளியல் போட்டு உடனே வெளியில வந்துருவாங்க, சிலர் ரொம்ப நேரம் வரைக்கும் குளிப்பாங்க, சிலருக்கு குளித்து முடித்த பின்பு அந்த தண்ணீரில் வாயை கொப்பளிக்கும் பழக்கம் இருக்குங்க. ஆனா இந்த பழக்கம் தவறானது அப்படின்னு சித்தர்களால் சொல்லப்பட்டிருக்கு. உங்களோட உடலை தூய்மை செய்த தண்ணீரை நீங்க அவமானப்படுத்தியதாக அர்த்தமாயிருங்க. காரண காரியங்கள் இல்லாமல் எதையும் நம் சித்தர்கள் சொல்ல மாட்டாங்க. குளிப்பதற்கு முன்பாகவே உங்களோட வாயை சுத்தம் செய்து கொள்ளலாங்க. அதே மாதிரி நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு மீதம் இருக்கும் தண்ணீரில் அடுத்தவங்க குளிக்கிறது ரொம்ப தப்புங்க. உங்களுக்கு இருக்கும் தோஷங்கள் மற்றவர்களையும் தாக்கிரும். இதனால் மீதம் உள்ள தண்ணீரை கீழே கொட்டி விடுவது தான் நல்லது. குளிக்கும் போது வடக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கி நின்று குளிக்கணுங்க. ஏன் அப்படின்னா இவை ரெண்டுமே உத்தமமான திசைகள். கர்மம் செய்த பின்பும் மயானத்திற்கு சென்று வந்தால் மட்டும் தெற்கு நோக்கி நின்று குளிக்கலாங்க. மேற்கு திசை நோக்கி நின்று குளிச்சோம்னா உடல் வலி வந்து சேருங்க. அக்னி எப்போதுமே மேல் நோக்கி தான் பயணிக்கும். உடலுக்குள் இருக்கும் அக்னி கீழிருந்து மேல் ஏறுவது தான் சரி. எனவே குளிக்கும் தண்ணீரை காலிலிருந்து மேல் நோக்கி நனைத்து வந்து கடைசியில் தலையில் ஊற்றிக்கணுங்க. நமது மண்டை ஓட்டுக்கு எப்படிப்பட்ட அக்னியின் வேகத்தையும் தாங்குகின்ற சக்தி இருக்கு. காலில் இருந்து பரவும் குளிர்ச்சி மேல் நோக்கி பயணிக்கும் போது உள்ள அக்னியானது தலையை நோக்கி பயணிக்குங்க. இதுதான் குளிப்பதோட சரியான முறைங்க. தலை முதல் கால் வரை உள்ள பின்பக்கத்தை பிரஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு முதுகு பாகம்தான் ரொம்ப பெருசுங்க. அங்கதான் அக்னியின் வேகம் கூடுதலாக பரவி இருக்கு. அதனால குளிச்சு முடிச்சவுடன் முதலில் முதுகு பாகத்தை தான் துடைக்கணும். குளித்து முடித்ததும் உடலை சுத்தம் செய்ய நம்மில் பலரும் ஈரப்படாத துண்டைத்தான் உபயோகம் செய்வோம். ஆனால் இது சரி கிடையாதுங்க. குளிக்கும் நீரிலேயே துண்டை நனைத்து பிழிந்து துவட்டுவது தான் நல்லது. உலர்ந்த துணியானது உள் சூட்டை வேகமாக பரவ செய்து பலவித உள் வழிகளை ஏற்படுத்துங்க. பிறருடன் வாய் திறந்து பேசக்கூடாத மூன்று நேரங்களில் ஒன்று குளியல் நேரங்க. அந்த நேரத்தில் மௌனத்தை கடைபிடிக்கிறது நல்லது. அல்லது மனதளவில் இறைவனின் நாமத்தை உச்சரிக்கலாம். குளம், ஆறு, கடல் போன்ற நீர்நிலைகளில் எல்லா தேவதைகளும் பெரியவர்களும் அரூபமாக ஸ்தானம் செய்வதாக சொல்றாங்க. நாரம் என்கிற தண்ணீரில் நாராயணன் வாசம் செய்வதாகவும் சொல்லுவாங்க. ஆறு கடலுக்கு ஓடி சென்று அதில் குளிக்காமல் கரையில் நின்று சிறிது நீரை எடுத்து தலையில் தெளித்த பின் நீர் கலங்காமல் மெதுவாக இறங்கி சென்று குளிக்கணுங்க. நீங்கள் தினமும் குளித்து முடித்தவுடன் உங்களுடைய வலது கையில் ஒரு கப் தண்ணீர் எடுத்து தொப்புளுக்கு கீழ்ப்பகுதியான அடிவயிற்றில் ஊற்றிக்கொண்டே உங்களது இடது கையால் அடிவைத்த லேசாக நீவி விடணுங்க. இப்படி மூன்று முறை தண்ணீரை ஊற்றி அழுத்தம் தராமல் லேசாக கீழ்ப்பக்கமாக நோக்கி தடவி கொடுங்க. இந்த தொப்புள் அடிவயிற்று பகுதியை நாபிக்கவளம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாபிக்கமல பகுதி எப்போதுமே பாரமாக இருக்கக்கூடாதுங்க. இதில் பாரங்கள் நிறைந்து இருந்தது அப்படின்னா உங்களோட வாழ்க்கை நிம்மதியாக இருக்காது அப்படிங்கிறது சித்தர்களோட கூற்றுங்க. அதே மாதிரி நீரில் காரி உமிழ்வதோ துப்புவதோ கூடாதுங்க. நீரின்றி ஒரு உயிரும் கிடையாது. நீரை விரயம் செய்வதால் உங்களுக்கு கடன் அதிகரிக்குங்க. உப்பு நீர் ஸ்தானம் எப்படிப்பட்ட திருஷ்டி தோஷங்களையும் நீக்குங்க. சித்தர்களால் சொல்லப்பட்ட இந்த குளியல் முறையை இத்தனை நாள்கள் தான் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. தினந்தோறும் இந்த முறையை பயன்படுத்தி குளிப்பது நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.